இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பினாண்டவரே, இந்த வேளையிலும் கொடுக்கத்தாரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, நானும் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் இப்பொழுது தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தந்து ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு ஒருவேளை நினைக்கலாம் நீங்க. இன்றைக்கும் அது ஒரு சாட்சி தான். அதாவது மணப்பாறை என்கிற இடத்துக்கு பக்கம் நடுக்காட்டுப்பட்டியில ஒரு சம்பவம் நடந்து இல்லை கடந்த வாரத்தில், அதை பற்றி பேச போகிறேன். சுஜித் என்கிற அந்த 2 வயது குழந்தையும் அதுடைய தாயும் அந்த குடும்பத்தின் மக்களையும் அந்த ஜனங்களையும் அந்த ஊர் கிராம மக்களையும் அந்த அதிகாரிகளும் உதவி செய்த மக்களையும் கொடுத்த ஜெபித்த குழுக்களையும் அவர்களுக்காக நான் வாழ்த்தி நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நான் பேச போகிறது அந்த நடுக்காட்டுப்பட்டி என்கிற அந்த சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அது நடந்து முடிஞ்சாலும் அது ஒரு தொடர்கதையாக போயிட்டுருக்குது. நம்ம பார்க்குறோம் டிவியில், யூடியூப்லலாம் பார்க்குறோம். அது தொடர்ந்து அது இருக்கட்டும், நம்ம காரியத்துக்கு நம்ம வருவோம். உலக வாழ்க்கையில் தாயுடைய அன்பை பற்றி நான் அதிகமாக தாயின் தாப்பனை பற்றி அதிகமாக பேசுவேன். மற்ற உறவுகளெல்லாம் நல்லது தான், ஆனால் அந்த உறவுகளெல்லாம் அந்த பெற்றோர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது, சரியா? இப்போது பிறப்பும் இறப்பும் உலகத்தில் இயற்கை. அப்படி யார்கிட்ட பிறக்கிறாங்கன்னா, ஒரு தாய், ஒரு 7 தாய்கிட்ட குழந்தை பிறக்குது. அது பிறக்கும்போது அந்த தாய் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாள். என்ன குழந்தை பிறக்குமோ, இப்பெல்லாம் சொல்ல முடியாத செக்ஸ் சொல்ல முடியாது, பொண்ணா ஆனான்ட்டு. ஆனால் காத்திருக்கிறாங்க. அப்போது அப்படி காத்திருக்கும்போது சில குழந்தைகள் ஊனமா, மூல வளர்ச்சி இல்லாதபடிக்கு, ஹார்ட்ல ஹோல் பாருங்க, இப்படி பல விதத்துல குழந்தைகள் பல காரியங்கள்ல பிறக்குது. அந்த தாய் எப்படி இருப்பா, அவருடைய மனது எப்படி இருக்கும்? இல்ல சில குழந்தைங்க செத்தே பிறந்துருது, இறந்து பிறக்குது. டாக்டருங்க சொல்றாங்க தாய் வேணுமா குழந்தை, இல்லை தாய் தான். அப்படி பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி தெரியும் இல்லையா, படுக்கும்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கு, அந்த பஞ்சாப்பு அது போல, இலவு காத்த கிளியை போல. இந்த பெண்களை சொல்றேன் தாய். இன்னொன்று மறுபடியும் அது அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும்போது அது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உலகத்திலே வச்சு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு குழந்தையை பெற்றெடுக்கிறது தான், அதோடைய முகத்தை பார்க்கிறது தான். இந்த குழந்தை பிறந்த உடனே அதுடைய காரியம் என்னன்னு சொல்லும்போது, அது முதல்ல அந்த தாயுடைய பாலை குடிக்குது. ஆகாரம் இந்த தாய்க்கு தான் வருது, வேற எங்கேயும் இல்லை. பாலை கொண்டா ஆர்லிக்ஸ் கொண்டா அதெல்லாம் இல்லை. தாய் இடத்துல தாய் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் அந்த பாலா சேர்த்து அந்த குழந்தைக்கு அவ கொடுக்கும் போது நல்ல எண்ணத்தோட மன திருப்தியோட அவ கொடுக்குறா, பால் கிடைக்குது. ரெண்டாவது, அந்த குழந்தை அந்த தாயுடைய அரவணைப்பில் இருக்குது, அது தாயுடைய வார்த்தையை கவனிக்குது பாருங்க. கூப்பிட்டா அது செல்லம் தங்கம் கூப்பிட்டு லேசா பாக்குது, வேற எந்த சத்தமும் கேட்கறது இல்லை. முதல் முறையா தாயிட்ட என்னென்ன அது பெற்றுக்கொள்ளுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அது பார்க்கும்போது தாயுடைய முகத்தை தான் பார்க்குது. தகப்பனோ மற்றவங்க யார் முகமும் அதுக்கு தெரியாது, அந்த முகம் தாய் முகம்தான். மற்றதெல்லாம் பார்த்தா அழுகும்,
அந்த தாய முதல்ல முறையா பாக்குறது நீயும் நானும் தாயோட முகத்தை தான், தாயுடைய வார்த்தையை தான், தாயுடைய அந்த ரத்தத்தை தான் நம்ம அந்த குழந்தை அது அனுபவிக்குது. கத்துடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிறந்த இந்த குழந்தைய இன்றைக்கு எப்படி இந்த தாய் வளர்ப்பா? இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த நடுக்காட்டுப்பட்டியில நடந்துருது. அந்த தாயும் இப்படித்தான் அந்த குழந்தைய வளர்த்திருப்பா. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம், அது அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். அது ஆழ்துளை கிணற்றுக்குள்ள அது விழுந்துருது. அது யார் எதிர்பார்க்காத காரியம். எல்லாரும் எப்பவுமே பிள்ளைகளை விளையாட விடுறோம், பார்க்குறோம், குறை சொல்லக்கூடாது. யாரும் எந்த தாயும் கவனிக்காமல் இருக்க மாட்டா. அகஸ்மாத்தா அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். தாய் பொறுப்பு இல்லை. இப்போ அந்த கிணற்றுக்குள்ள அந்த விழுந்த அந்த குழந்தைய இப்போ தூக்கி எடுக்கணும். இப்போ அதுக்கு உடனே பல அரசாங்கமும் அதிகாரிகளும் பல மாநிலங்களிலிருந்து என்னென்ன திறமைசாலிகளோ அதை எடுக்கிறதுக்கு மீட்பு பணியாளர்கள் வர்றாங்க. வந்து அதை 30 அடி 60 அடி 100 அடிக்கு மேலே போயிட்டே இருக்குது, கீழே போயிட்டே இருக்குது பூமிக்குள்ள. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமனா பிரம்ம பிரயத்தனங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்படி எடுத்தா என்ன, அது ஒரு சரீரம், ஒரு கை உடஞ்சோ கால் உடஞ்சோ ஏதோ மண்டையில் அடிபட்டோ அதை எடுத்துடுறாங்க. இங்கேயோ போகிற வழியில் செத்து போயிடுறாங்க, தெரியறதில்லை. கடலுக்குள்ளே போனால் செத்து போயிடுறாங்க, தெரியறதில்லை. ஃப்ளைட்டில் கீழே விழுந்து எலும்பு இல்லாமல் போயிடுது, மூட்டை கட்டி, தெரியறதில்லை. ஆனால் ஒரு குழந்தைய அதை எடுத்தாங்க. அந்த அடி அதில் பாதாளத்திலிருந்து ஒரு தோற்ற ஒரு உருவத்தை எடுத்து என்ன ஒரு சாமர்த்தியம், எப்படி ஒரு திறமை, அதை நம்ம பாராட்டணும். சரியா? அது எப்படி இருந்தாலும் செத்து போன குழந்தை தானே. அது உயிரோடு இருந்துச்சுன்னா சரி, எப்படியோ பார்த்தாங்க, முடியல. இப்போ இறந்து போன குழந்தைய ரொம்ப அழகாக எடுத்து கொண்டு வந்து அந்த பெற்றோர் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஒன்று மரணம் அப்படிங்கிறது அது இயற்கை. இப்போ அந்த மரித்தா கிறிஸ்தவங்கள் முறைப்படி அது வந்து அடக்கமடம் பண்ணணும். அதுதான் அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. என்னன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர்ங்கிற புஸ்தத்தில் பவுலப்போசனம் எழுதினதில் 4:13 சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இதை நாங்கள் நம்புறோம். அதனால எங்களுக்கு ஒரு அடக்க ஆராதனை. இந்த அடக்க ஆராதனை நடந்துருச்சுன்னா இப்ப உள்ள இருக்கிற வரைக்கும் வெறும் பெரும் வேதனையா இருந்தது குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும். ஆனா எனக்கும் கூட வேதனையா ஒரு பக்கம் பயமா இருந்த, அப்படி உள்ள போயிருமோ, அது மூடிடுமோ, இல்லை யோசனை பண்ணி பாருங்க, மண் மூடிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும். ஆனால் அது கிடைக்காதே, அதை எடுத்து அதை கிறிஸ்தவ முறைப்படி இந்த வாக்கு தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று நாங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறோம், அடக்கம் பண்ணுகிறோம். கத்துடி நாமத்துக்கு சோத்திரப்ப இந்த பிள்ளை அது தாங்க முடியாது, அழுகுது. ஆனால் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோ மீண்டும் வருவாரோ மாநிலத்திலும் சொல்றாங்க, வர்றாங்க. அது பழமொழி தான். சொன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தும் போது ஒருவேளை ஆண்டவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ மறுத்தவர்களும் பார்ப்போம். அது சத்தியம், 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 சத்தியம். சரியா? அந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்தவர்களுக்கு உண்டுங்க, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. பிறவிகள் நிறைய அதெல்லாம் இல்லை, ஒரே பிறக்கிறதோ மறிக்கிறதோ நியாய தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறான். அதனால இந்த பிள்ளை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, அந்த தாய். அதனால இதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதனால நீ அழுகிறியா, நீ
ஊரே அழுதுச்சு, அந்த கிராமமே அழுதுச்சு, அந்த அதிகாரிகளே கண் கலங்கி நின்றுட்டு இருந்தாங்க. நானும் அழுதேன், நிறைய ஜனங்கள் அழுதாங்க, நிறைய பிரார்த்தனைகளை எடுத்தாங்க. இந்து மக்கள் பிரார்த்தனை, முஸ்லிம் மக்கள் பிரார்த்தனை, கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தனை. ஆனாலும் அழுது அழுது பிரார்த்தனை பண்ணியும் அது கடவுளுடைய குழந்தை. உங்கள்கிட்ட ஆண்டவர் வந்து நல்ல நான் சொல்றத கவனி, குழந்தைகளை ஆண்டவர் பொக்கிஷமா கொடுக்கிறார், அந்த கொடுத்து வைக்கிறார். உங்கள்கிட்டையும் ரெண்டு, ஒன்று தனக்கு, ஒன்று உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உனக்கு கொடுத்தது அது இருக்குது, தனக்கு கொடுத்ததை அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி யோபு சொல்றான். இப்ப அப்படி நம்ம சொல்லணும், வேற வழி இல்லை. உன்னுடைய பாதையில நானும் கடந்து வந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனையை அதிகமா நான் அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவிச்ச நான் உனக்கு சொல்றேன். நீ நம்பு, விசுவாசி, நீ அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. நீ அழுகாம ஆண்டவருடைய வருகையில குழந்தை அது வரும். அந்த மரித்த குழந்தை எதுக்கு தெரியுமா ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? அதன் ஒரு தூதனுடைய இடம் காலியா இருக்கு, ஒரு தேவ தூதனுடைய இடம் காலியா இருக்குது. இந்த குழந்தையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், குறித்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். ஒரு குட்டி தூதனாக வெள்ளாய் ஆடை உடுத்தி விங்ஸ், அதாவது இறகுகளோட அங்க துதித்து கொண்டு இருக்குது. நீ பகல்ல எல்லாம் உன்னை விசாரிக்க ஆள் வருவாங்க, நீ இரவுல உன்னை யாரும் வர முடியாது, எல்லாரும் தூங்குவாங்க, நீ தூங்க மாட்ட. நீ அவனை நினைப்ப, அவன் பேசினது, அவன் பாடினது, அவன் ஓடுனது, அவன் சாப்பிட்டது, அவனுடைய உடைகள், அவனுடைய பொருட்கள் எல்லாம் பார்த்து நீ கண்ணீர் விடும்போது நீ உனக்கு யார் ஆறுதல் சொல்வாங்க? ஆண்டவராகிய இயேசுவை நீ நம்பு. நீ கண்ணை மூடி நீ தியானிக்கும் பொழுது அங்கே பரலோகம் உனக்கு தெரியும், தரிசனத்தை ஆண்டவர் காட்டுவார். அதனால உன்னுடைய பிள்ளை தூதனாங்க துதிச்சு பாடுது. உலகத்துல நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்ப, அங்க பாடுவாங்க, அங்க ஜெபிப்பாங்க, அதையெல்லாம் அந்த பிள்ளை கிரகிச்சிருக்கும், அதுவும் பாடி இருக்கும். இங்க பாடுனாதான், இங்க அலலியா சொன்னாதான் பரலோகத்துல அலலியா சொல்ல முடியும். அந்த குழந்தை அலலியான்னு சொல்லி குழந்தை எல்லாம் நம்ம சொல்லி கொடுப்பல்ல அப்படிங்கும். அப்ப அப்படி சொன்ன குழந்தை அங்க அலலியா பாடு. நீ ஏன் கண்ணீர் விடுற? இன்னொன்று உனக்கு தெரியுமா, காணிக்க கொடுக்கணும். நம்ம கடவுளுக்காக காணிக்க கொடுக்கணும். அந்த நாட்கள பழைய பாட்டு போறோம், வேதத்தை எடுக்க நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆபேல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து தன்னுடைய ஆட்டு மந்தைகள்ல அவன் ஒரு சிறந்த ஒரு காணிக்கைய, அது பழுதில்லாத ஒரு காணிக்கையை கொடுத்தான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு அங்கீகரிப்பு என்னன்னா, ஒரு புதிய பூமிய கோபா அந்த தரையில் அந்த பெரிய அந்த படகுல இருந்து அந்த இறங்கும் போது அவன் அந்த நோவாவும் பலியிட்டான். அப்ப அந்த பலி ஆண்டவர் என்ன பண்ணாரா, சுகந்த வாசனைய முகர்ந்தார் என்று சொல்லுது. அங்கே அங்கீகரித்தார் அவருடைய காணிக்கைய, இங்கே அவனுடைய காணிக்கைய சுகந்த வாசனையை முகர்ந்தாராம். அப்ப ஆண்டவர் காணிக்கைகளை எடுத்துக்கொள்கிறார், அது அவருக்கு பிரியம். இன்னொரு காரியத்தை உனக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, யூதா என்கிற 12 கோத்திரங்கள் நமக்கு தெரியும். யூதா பிறந்த உடனே மக்கள் தொழுது கொண்டாங்களாம் ஆண்டவரை, அப்படித்தான் வேதம் சொல்லுது. அந்த லேயாள் அப்படிங்கிறவ, அந்த தாய், அந்த யூதா பிறந்த உடனே ஆண்டவரை தொழுது கொண்டார்களா, தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்போ ஒன்று காணிக்கையை அனுப்பணும் ஆண்டவருக்கு, ரெண்டாவது அவரை தொழுது கொள்ளணும். அப்ப தொழுது கொள்ளுகிறவர்கள் வேணுங்க. அப்ப இங்க தொழுது கொண்டா மாத்திரம் போதாது, அங்கேயும் பரலோக ராஜ்யத்துல தொழுது கொள்ளணும். இங்க இருக்கிற வீடெல்லாம் நமக்கு அனுத்தி எங்க, என்ன வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வீடு இருக்கிறதுனாலையும் பெருமை கொள்ள வேண்டாம், என்ன கூடாரவாசிகள் நம்ம. இந்த கூடாரத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது, கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போகணும். எங்க போகணும், நமக்கு வேலை செய்துட்டு இருக்கிறோம். வேலை செய்துட்டு இருக்கும் போது நமக்கு இந்த ஊரு எங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்கு, அதனால வேற ஒரு ஊருக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் நிறைய பேர்த்துக்கு ஜெபிக்கிறேன் டிரான்ஸ்ஃபரோட. இன்னொருத்தர் கேட்பாங்க, எனக்கு ப்ரமோஷனோட எனக்கு டிரான்ஸ்ஃபர். அப்ப ப்ரமோஷனோட ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து அங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த உலக வாழ்க்கையில இந்த கூடாரவாசிகளாகிய நாம் இந்த அனுத்தியமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் தாங்க.
இது மரணம் தான் டிரான்ஸ்பர். அந்த மரணத்தோட அந்த டிரான்ஸ்பரோட ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது, அது பரலோகங்க. அலலூயா அலலூயா அலலூயா. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இந்த கொடுத்த இந்த பூலோகத்துல எவ்வளவு காலம் வாழ்கிறோமோ அப்போ ஆண்டவருக்காக பிரியமாக வாழணும், அவரை துதிக்கணும் முதல்ல, ரெண்டாவது காணிக்கைகளை செலுத்தணும். இந்த காணிக்கைகள்ல அதிகமா என்னால பேச முடியல, விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த காணிக்கைகள்ல சிறப்பான காணிக்கைகளை ஆண்டவர் கொடுக்கறாங்க, எல்லாருமே கொடுக்கறாங்க. பல வகைகள்ல சொத்து, அது இது இடம் எல்லாமே கொடுக்கறோம். அதுல இந்த பிள்ளை இருக்குதே, அந்த சுஜித்துடைய அம்மா அது ஒரு சிறப்பான காணிக்கை கொடுத்துருக்குது. அதுதான் அந்த பிள்ளையுடைய பையன். இப்ப நீ பையனை கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டாரு, அவருடைய உனக்கே ஒன்று கொடுத்திருக்காரு. நீ அவனை நீ வளர்த்து ஆளாக்கி கத்திற்குள் வளர்த்தேன்னா எத்தனை சுஜித்துகள் உனக்கு பிறப்பாங்க. அவன் வம்சத்துல ஒரு நாள் என்னுடைய அம்மா, நான் வாலிப பிள்ளையா இருக்கும் போது இறந்து போனேன், எனக்கு உயிருக்கு உயிரா இருக்கு, என்னுடைய அம்மா அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்ப நான் அழுது புரண்ட அந்த 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 ஊர் ஜனங்களே அத என்ன பார்த்து அழுதாங்க, அம்மாவை பார்த்து அழுகல, எங்க அப்பாவும் என்ன பார்த்து அழுதேன்னு சொன்னாரு. இந்த பிள்ளையுடைய அழுகேன அப்படி அழுதுட்டு இருக்கிற நேரத்துல எங்க அப்பா சொன்னாங்க, நீ ஏன் அப்படி அழுகிற, அம்மா எங்கேயும் போல உன் வயிற்றுல பிறப்பா, தெரியுமா உனக்கு அம்மா வயிற்று சொன்னார். அதே போல எனக்கு நார்மல் டெலிவரி நாலும் அந்த அந்த நார்மல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்ப கேக்குற என்ன குழந்தைன்னு கேக்குற ஆவலா பயத்தோட கேக்குற என்ன சொல்வாங்களோன்னு அவங்க சொன்னாங்க, அழகான பெண் குழந்தை, எங்க அம்மா ரொம்ப அழகு, என் மக அத்தை விட அழகு, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. ஓ எங்க அப்பா சொன்ன வார்த்தை நிறைவேறி இருந்துச்சு. ஏங்க உடைய வாழ்க்கையில அந்த யோகம் பாருங்க, இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டாங்க, இரண்டத்தனையா பெற்றுக்கொண்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாரு. அதற்கப்புறம் இந்த பிள்ளைக்கு என்னென்ன கிடைத்து எத்தனை செல்வங்கள், லட்சக்கணக்கான அந்த பிள்ளைய அப்படி ஆறுதல் படுத்துறாங்க. அந்த அரசியல்வாதிகளும் அந்த மற்ற முக்கியமானவர்களும் தலைவர்களும் எப்படி இந்த பிள்ளைய ஆறுதல் படுத்தணும், எந்த வகையில ஆறுதல் படுத்தினா இதோட வேதனை நீங்கும் என்று சொல்லி செல்வங்களை கூவிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கா கண்ணீர் விடுறாங்க. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு எவ்வளவு பணம் வேண்டாம், பிள்ளைதான் முக்கியம் சொல்ல முடியுமா? யோகுக்கு எப்படி ஆண்டவர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், ரெட்டத்தனையா. அதே போல இந்த பிள்ளை குழந்தை மறித்தாலும் எத்தனை செல்வங்களை வாங்கி எல்லாம் கொடுத்து ஆற்றி தேற்றுகிறாங்க. அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆறுதல், ஆண்டவராகிய கர்த்தர் சமாதானத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமா என்னதான் உனக்கு செல்வமா அதுவும் இதுவும். அந்த மூத்த பிள்ளைய கூட இன்னும் படிக்க வைப்பாங்க, இன்னும் பல காரியங்களை, இன்னும் நிறைய பேர் உனக்காக வருந்தி உன்னுடைய முகத்தை பார்த்து வேதனைய பார்த்து செய்யறாங்க. அது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதுவும் கூட உனக்கு ஆசீர்வாதம் தானே, யோசனை பண்ணிப்பார். அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர், யோவுடைய தேவன், உடைய தேவன், என்னுடைய தேவன். இதுக்காக நீ துக்கப்படாத, நீ கண்ணீர் விடாத. நீ ஆண்டவர்கிட்ட போல குழந்தைய நீ காணிக்கை கொடுத்துட்ட, எல்லாரும் கொடுக்கறத காட்டுல ஒரு பெரிய காணிக்கை, சிறப்பான காணிக்கை உன் குழந்தை. நீ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டு அதை கேட்கறியா? நீ எப்பெல்லாம் அழுகிறையோ அப்ப ஆண்டவர் வேதனைப்படுவார். நீ கேட்காதமா? அந்த குழந்தை கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கை, உன் கரத்துல கொடுத்த காணிக்கை நீ பெற்று எடுத்து நீ அன்பா ஆசையா வளர்த்த அந்த அந்த தான் பெரிய காணிக்கை இல்லையா? அதை நீ கொடுத்துட்டியே, யாத்திரை கொடுத்த எசப்பாட்டு கொடுத்துருக்கிறியா? உண்மைத்தானே பரலோகத்துல அது பாடிட்டு இருக்குதே, தெரியுமா? அதை பார்த்து அதை நினைத்து சந்தோஷப்படும். அழாத, நீ அழுக வேண்டாம். அழுகும் போது எல்லாரும் அழுகிற முகம் மாத்திரம் என்னுடைய கண்கள்ல நான் கண்ண முன்ன முகம் வருது, அது ஏனோ மறைய மாட்டேங்குது. அதுக்காக நான் உனக்காக ஜெபிக்கிறேன். என் கண்கள்ல வர அந்த முகம், கத்துடைய கண்களுக்கு போகும் முகம், உன்னுடைய குடும்பம், அந்த ஜனங்கள்லாம் தீபாவளி கூட கொண்டாட முடியல. ஒரு நினைவு சின்னமா அந்த குழந்தை மாறிடுச்சு இல்ல, அதனால கவலைப்படாத. இத்தனை ஆதரவு உனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா ஆதரவுக்கும் மேலான ஆண்டவருடைய சமூகத்தின் ஆதரவும் ஆறுதலும்
சமாதான சந்தோஷமா இருந்தா சொல்ல மாட்டேன், ஆறுதலையும் சமாதானத்தை ஆண்டவர் தருவார், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால நினைக்காத ஆபேலை பத்தி நினை காணிக்க கொடுத்தா, அதே போல நோவா கொடுக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், உன் பிள்ளையும் ஆண்டவர் காணிக்க கொடுத்துருக்குறேன். சரியா, யூதாவை போல தொழுது கொள்ளணும். இன்னொரு மகன் இருக்காங்கல்ல, அவனை தொழுது கொள்ளவே இங்கே அந்த சுஜித் வில்சன் தொழுது இருப்பான், அங்கே போய் தொழுகிறான். நாமும் எப்போ போவோன்னு காத்திருப்போம். ஏன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கிறோடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுதான் என்னுடைய ஆறுதல். நிறைய ஆறுதல் உனக்கு சொல்கிறாங்க, நிறைய என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? உன்ன போல எத்தனையோ பேர்கள் இருக்காங்கம்மா. உனக்கு தான் இந்த வேதனை வந்து நினைக்காத, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மரணங்கிறது வந்தே தீரும். புத்தன் கிட்ட போய் ஒரு குழந்தையை கொண்டு போய், ரெண்டு வயசு குழந்தைய புத்தன் இது உயிரோடு எழுப்புன்னு. அப்போ புத்தன் சொன்னாராம், போய் இந்த கிராமத்தில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னா, கடுகோ சாம்பலம். அப்போ அங்கே போய் தட்டி கேட்கும்போது சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி, உங்கள் வீட்டில் யார் சாவு இல்லாத வீட்டில் கொஞ்சம் சாம்பலோ கடுகோ வாங்கிட்டு. அப்போ அங்கே போய் கேட்டால், ஆ கடுகு இருக்கு, நீ கேட்கறது இருக்கு, ஆனால் உங்கள் வீட்டில் யாராவது சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம், எல்லா வீட்லையும் காலையில் வந்து அந்த அந்த குழந்தைய எடுத்துட்டு போனாலும் இது தாங்க உண்மை. யார் வீட்டில் மரணம் இல்லை? டிஜிஎஸ் அழுதார், உங்களுக்கு தெரியுமா? டிஜிஎஸ்ஸை நான் கத்தி அழுதேன். அந்த பிள்ளை, அழகான பிள்ளை இறந்து போகும்போது மரணம் யாரை விட்டு வைக்கும்? எல்லா வாழ்க்கையில் மரணம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது. உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்கள், வில்சனைத்தான் தெரியுது உங்களுக்கு, உன்னை தான் தெரியுது நினைக்காத, உன்னுடைய நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க, உன்னை விட வேதனையான நிலையில் இருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் உன்னையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எனக்காக ஜெபிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் ஒரு இடத்துக்காக உங்கள்கிட்ட கேட்டேன், நிறைய சொல்றாங்க, அம்மா நீங்க வந்துட்டீங்கன்னா எங்க ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பக்கம் ஊட்டிக்கு வர முடியாது. நீங்க ஜெபிங்க, கொடுக்கற உள்ளங்களை ஆண்டவர் எனக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏன் அழுகின்றாய் நீ? ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய் நீ? ஏன் அழுகின்றாய்? நினைத்த காரியம் நடக்கவில்லையோ? நினையாத காரியம் வாழ்வில் வந்ததோ? நினைத்த காரியம் நடக்கவில்லையோ? நினையாத காரியம் வாழ்வில் வந்ததோ? ஏன் அழுகின்றாய் நீ? ஏன் அழுகின்றாய்? ஏன் அழுகின்றாய் நீ? ஏன் அழுகின்றாய்? அழுது கொண்டிருக்கிற உனக்காக அநேகருக்காக அருமையானவர்களை, பிரியமானவர்களை, ஆனால் முக்கியமானவர்களை, ஆண்டவரே இருக்க வேண்டியவர்களை, இளவு வயதாண்டவரே, வலிவ வயதாண்டவரே, எப்படியாய் ஆண்டவரே மறித்து போன ஆண்டவரே இழந்து போன பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு இந்த நாளில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே, மரணம் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்லன்னு அடிக்கடி சொல், மரணம் எங்களுக்கு பரலோகத்தின் வாசல் ஆண்டவரே, அதன் வழியாகத்தான் நாங்கள் உண்மை பார்க்க வேண்டும். நித்திய ராஜி ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை 90வது சங்கீதத்தின்படி கொஞ்சம் வருஷம்தான். இந்த கொஞ்சம் வருஷ வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக நடந்தால், நாங்கள் உமக்கு ஆண்டவரே பிரியமாக நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு அந்த நிலையான நித்தியமான வீட்டை தருவீர். இந்த நம்பிக்கையை ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் தான், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கையும் ஆண்டவர் இந்த சமாதானத்தையும் ஆண்டவரே நீங்க தருவீராக ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
அந்த பிள்ளைகளை அழுது கொண்டிருக்கிற வேதனையோடு இருக்கிற மறக்க முடியலையே என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னுடைய மார்பில மார்போடு அணைத்து முத்தமிட்டு ஆண்டவரே, நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தீங்க, திரும்ப இழந்தவர்களை திரும்ப நீங்க கொடுங்க ஆண்டவரே, யோப கொடுத்தது போல கொடுங்க, எனக்கே என்னுடைய அம்மாவை கொடுத்தது போல கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்தெந்த நேரத்தில் அழுவார்களோ, எந்தெந்த நேரத்தில் அவர்களை பற்றி அவருடைய காரியங்களை பற்றி நினைத்து கண்ணீர் விடுவார்களோ, அந்த நேரத்துல எல்லாம் நீங்க நாங்க போகணும். பகல்ல எல்லாம் வருவாங்க, இரவில் யாரும் வர மாட்டாங்க, தனிமையா இருக்கும்போது வர மாட்டாங்க ஆண்டவரே. இந்த தனிமையான நேரத்துல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுஜித்துடைய அம்மா மாத்திரமல்ல, அது போல நிறைய பேர்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மக்களை நீங்க அணைத்துக் கொள்ளுங்க, முத்தமிடுங்க, ஆசீர்வதிங்க, திரும்ப எல்லா நன்மைகளையும் தாங்க. காணிக்கைகளை அந்த இழந்து போனமே அவர்கள் எல்லாம் கத்திருக்கு, நாங்க கொடுத்த காணிக்கைகள் திரும்ப கேட்க கூடாது, அது பாவம், திரும்ப கேட்க கூடாது. நீயும் கேட்காத, மற்றவரும் கேட்க கூடாது, நானும் கேட்க மாட்டேன். கத்தருக்கு என்று நாங்க கொடுத்த காணிக்கைகளிலேயே சிறப்பான காணிக்கை இப்படிப்பட்ட காணிக்கை கத்தருக்கு என்று ஆண்டவரை கொடுத்துட்டோம். அதே போல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானத்தை தாங்க. எந்த நேரத்தில் அவர் துக்கப்பட்டாலும் நீர் கடந்து போய் ஆவியானவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னீரே, அந்த தேற்றரவாளன் இவர்களை தேற்றட்டும் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, இப்படி எந்த ஆண்டவரே யாருக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உதவி செய்த ஆண்டவரே, அவரை மீட்டெடுத்த அந்த அதிகாரிகள் கொடுத்த ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு பிரார்த்தனை செய்த அந்த கிராம மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவே அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த குடும்பமும் நன்றி சொல்லட்டும். கத்தாவே, இப்படிப்பட்ட அசம்பாவிதம் யாருடைய வாழ்க்கையில் வரக்கூடாதான், ஏதோ ஒன்று நூற்றுக்கு ஒன்று ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். சுஜித்துடைய அந்த தாய் ஆண்டவர், அந்த தாய் தாயுடைய அன்பு சொன்னானே ஆண்டவர், அந்த அந்த அன்பு ஆண்டவர், அந்த முகத்தை அந்த குழந்தை பார்த்துருக்கும் ஆண்டவரே. இப்ப நீங்க அந்த முகத்தை பாருங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி எல்லா ஆண்டவரே கிருபைகளையும் தந்து பாதுகாத்துக் கொடுங்க, எல்லா குழந்தைகளையும் பாதுகாத்துக்கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.